இந்த சாப்பிட ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மொக்க கிச்சன் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்டான பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மொக கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பேன் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதிலேயே உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் போட்டு முதல்ல வறுத்த எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும் எடுத்துக்கோங்க இப்போது அதே நெய்யில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நான் பால் ஊற்றிக்கிறேன் இப்போது இந்த பால் நல்லா லைட்டாக கொதித்து வரும்போது இதில் கப் அளவுக்கு நான் பால் பவுடர் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட பால் பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் பாலையே கொஞ்சம் நூறு எம்எலுக்கு திக்காக காசி ஊற்றிக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது பால்கோவா கன்டென்ட் வர அளவுக்கு கலந்துக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு கெட்டியாக வந்தால் போதும் நம்மளோட இன்ஸ்டன்ட் கோவா ரெடி ஆயிடுச்சு இப்போது அல்வா பண்ணுறதுக்கு கடாய் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நான் நாலு கப் அளவுக்கு பீட்ரூட்டை நல்லா பொடியாக திருவி வச்சுருக்கேன் இந்த பீட்ரூட்டை அந்த நெய்லேயே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அந்த பீட்ரூட்டில் இருக்க பச்சை வாசனை அப்போ தான் நல்லா போகும் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன் இந்த பால்லேயும் வந்து நம்ம போட்டிருக்க பீட்ரூட் வந்து நல்லா வெந்துடும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படி பால்லேயும் நல்லா வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கலரி விட்டுக்கோங்க இப்போ லைட்டாக கலரி விட்டுக்கோங்க இப்போவே பீட்ரூட் வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஊற்றிருக்க பால் வந்து நல்லா ட்ரை ஆகணும் நல்லா ட்ரை ஆகி வரணும் பாருங்கள் பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை மட்டும் நான் கம்மி பண்ணிவிட்டு பேலன்ஸை போட்டுக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மொத்தமாக போட்டுக்கோங்க இனிப்பு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அஞ்சு ஸ்பூன் கம்மி பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க நல்லா கலறி விட்டுக்கோங்க சக்கரை பவுட்ரு பண்ணி போட்டிருக்கிறதுனால அது சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும் இது குக் ஆகிறது கூட ஈஸியாக குக் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் இன்ஸ்டன்ட் கோவாவையும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அந்த அல்வாவில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சப்போஸ் உங்கள் கிட்டே கோவா இல்லைன்னா நீங்கள் பால் கூட திக்காக காசி ஊற்றிக்கோங்க பட் கோவா போட்டிங்கன்னா அல்வாவோட டேஸ்ட் ஒன்று நல்லா கொடுக்கும் உங்களுக்கு பீட்ரூட்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க குழந்தைங்களாம் பீட்ரூட்டை பார்த்தா அப்படியே தெரித்து ஓடுவாங்க ஏன் ஈவன் பெரியவங்க கூட பீட்ரூட் பக்கமே போக மாட்டாங்க அந்த மாதிரி பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்குலாம் இந்த மாதிரி பீட்ரூட் அல்வா பண்ணி கொடுத்தா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கல்ல எங்கள் வீட்லேயும் அப்படி தான் எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் அப்படி அரைச்சிருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் அல்வா பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு வாட்டி சாப்பிட்டா சாப்பிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க அவ்வளோதாங்க நம்ம போட்டிருக்க அந்த சக்கரை தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட டேஸ்டான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த அல்வா பிடிச்சிருந்தால் எங்கள் மொக்கை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்